பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1-3 வரை. எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர். மனிதருடைய நடத்தை எல்லாம் அவர் பார்வையில் கலங்கமற்றதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் அவர் உள் எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கின்றார். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி. புதிய நாளை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி உமது ஞானத்தினால் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, சில நேரங்களிலே நாங்கள் உம்மை கண்டுகொள்ளாதபடி, நாங்கள் விசுவாசத்தை இழந்தவர்களாய், நம்பிக்கை இழந்தவர்களாய் இருந்த நேரத்திலும் கூட உமது வார்த்தைகளின் வழியாக எங்களோடு பேசி விசுவாசத்தின் ஆவியை நீர் பொழிந்தருள்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுடைய கூக்குரலை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர். வல்லமையான தூதர்களை கொடுத்து இருக்கின்றீர் ஆண்டவரே, இறை வாக்கினர்களை கொடுத்து இருக்கின்றீர். பரிசுத்தவான்களோடு இணைந்து உமை துதித்து ஆராதிக்க நீர் எங்களோடு கூட இருந்து உறவாடி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, உமது கிருபை பெரியது, உமது வல்லமை பெரியது, உமது இரக்கம் பெரியது, உமது தூய்மை பெரியது. உம்மை போன்ற உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் பூரண அழகுள்ளவர்களாய் இருந்தது கிடையாது என்பதையும் நாங்கள் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம். நீரே ஞானத்தின் இருப்பிடமாய் இருக்கின்றீர், ஞானத்தின் பிறப்பிடமாய் இருக்கின்றீர். குறைவான ஞானம் உள்ளவர்கள் உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே அவர்கள் நிரம்பி வழியும்படி விண்ணகத்தில் இருந்து நீர் அன்னை மரியாள் வழியாக ஞானத்தை பொழிந்து கொண்டிருக்கின்றீர் தகப்பனே. அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் படைத்த வெற்றியின் நாளிலே நாங்கள் ஆர்ப்பரிக்கின்றோம், நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றுகின்றோம், உம்மை முழு உள்ளத்தோடு ஆய்ந்து ஆராய்ந்திருக்கின்றோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை நாங்களாகவே ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய பாவம் எங்களுடைய கண்கள் முன்பாக இருக்கின்றது. எங்களுடைய தீமையான செயல்கள், தேவையற்ற நடத்தைகள் உலகபூர்வமாய் நடந்து நாங்கள் எங்களுடைய அறிவாற்றலை இழந்து ஒரு பேதையைப் போல் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. தீ செயல்களை செய்து செய்து எங்களுடைய ஆத்துமாவை கரைப்படுத்தி இருந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. அகந்தையோடும் பெருமையோடும் அலைந்த நாட்கள் இருக்கின்றன தகப்பனே. மேட்டின்மையோடு நாங்கள் நடந்த நாட்களும் உண்டு தகப்பனே. ஆனால் நீர் இந்த நாளிலே எங்களை தூய்மைப்படுத்துகின்றீர், தீமையில் இருந்து எங்களுக்கு விளக்கு தருகின்றீர், விழிப்புடன் வாழக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுகின்றீர், ஞானத்தோடு செயல்படக்கூடிய அன்பு உள்ளங்களாய் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர், சோம்பேறியான செயல்களை எடுத்து மாற்றுகின்றீர், வன்முறைகளை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துகின்றீர். ஆண்டவரே, நேர்மையாளர்களின் மன்றாட்டை போல் நாங்கள் மன்றாடுவதற்காக நாங்கள் உம்மை தேடி வரும் பொழுது எங்களுடைய பாவ கரைகள் எல்லாவற்றையும் கல்வாரி இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி மீண்டும் உமது பிள்ளைகளுக்குரிய உரிமையை கொடுத்து ஆண்டவரே அதிகாரத்தோடு இந்த உலகத்தில் வாழ செய்கின்றீர். அதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலே எல்லா பிள்ளைகளுடைய சின்னத்தையும் எடுத்து மாற்றியிருப்பதற்காக நன்றி, பகை நெஞ்சத்தை எடுத்து மாற்றியிருப்பதற்காக நன்றி, மூட நம்பிக்கை அப்புறப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் விவேகம் உள்ளவர்களாய் வாழ செய்ய உமது அன்பு இரத்தம், உமது விழாவில் இருந்து சிந்திய அந்த இரத்தமும் தண்ணீரும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பொழிந்திருப்பதாக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அந்த இரத்தத்தின் தண்ணீரின் வழியாகவும் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தி விட்டீர் என்று விசுவசிக்கின்றோம். இதோ அதிகாலையிலே எழுந்து உமது திருப்பாதம் தேடி வந்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம், அனைத்து தாய் தந்தையர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம், அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். யாரெல்லாம் விசுவாசம் குன்றி இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, தாய் தந்தையருடைய சொற்களை கேட்காதபடி
கீழ்ப்படியாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தி அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு விண்ணப்பத்திற்கு நீரே பதில் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த ஒரு பிள்ளைகளும் மற்றவர்களை தாழ்வாய் நினைத்து விடாதபடி நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளில் வாக்கு கொடுத்து இருக்கின்றேன். நீதிமொழிகள் 16:3 உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய செயல்களை உம்மிடம் ஒப்படைத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அவை எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ, நீர் ஆய்ந்து அறிந்து பார்த்து அவற்றிலே வெற்றியை நீர் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொருடைய உள் எண்ணங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றீர். எந்த ஒரு பிள்ளைகளையும் நீர் உமது திருமுகத்தில் இருந்து அப்புறப்படுத்தி விடாதபடி நீர் நடத்தி கொண்டு இருக்கின்றீர். அதே போல் ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீரே தலைவராயிருந்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்திட வேண்டுமாயும் நோக்கி செவிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர். யாரையும் புறக்கணிக்காதபடி நீர் அவர்களோடு கூட இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. திரு பாடல்கள் 31:9 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன், துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தளர்ந்து போய் இருக்கக்கூடிய எங்களுடைய உடலிற்கு ஆண்டவரே நீர் ஊக்கம் ஊட்டிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா. இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றோம், எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும், எப்படி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியிலே வர முடியும், திருமண தடையை எவ்வாறு என் ஆண்டவரிடத்து மாற்ற போகிறார் என்கின்ற ஒரு எண்ணமும் குழப்பமும் எங்களுடைய உள்ளத்தில் எழுந்து கொண்டு இருக்கின்றது. குழந்தை பாக்கியம் இல்லையே, என்னுடைய கருவறை அடைக்கப்பட்டு இருக்கின்றது, என் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்கின்ற எண்ணத்தோடு யார் யாரெல்லாம் தேடி வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய கூக்குரலை கேட்பீராக. அவர்களுடைய ஜபங்களை கேட்டு கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிம்மதியும் சந்தோஷத்தையும் நீர் இந்த நேரத்திலே பொழிந்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. குடும்பத்தில் சாத்தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய போலித்தனமான திட்டங்களை எடுத்து மாற்றிடுவீராக. எந்த சூழ்நிலையிலும் சாத்தான் மீது நம்பிக்கை வைத்து விடாதபடி உம்மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கடந்து வர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் மன குழப்பத்தோடு இருக்கிறார்களோ, மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய சூழ்நிலையும் நோய்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே. பல வகையான கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். காயங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். விபத்தில் மாட்டிக்கொண்டு ஆண்டவரே உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லோரையும் பொறுப்படுத்து அவர்களுடைய நோய்களில் இருந்தும் ஆண்டவரே வெளியிலே வந்து உம்மை போற்றி புகழக்கூடியவர்களாய் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்ரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் அப்பா. இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை உளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, முளோற்ப தாயே, பூண்டும் மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, இரக்கத்தின் அரசியே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா. அருள் இறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடன் இப்பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.